டேஸ் தி டெய்லி. ராமன் புத்தி வந்த மாதிரி எங்களுக்கு நேர்மை அரசியல் பண்ற புத்தி வந்திருக்கு உங்க கூட சேர்ந்தா. அதனாலதான் நாங்க பயிர்களோட சேர வேண்டாம்னு சொல்றேன்னு உங்க எம்எல்ஏ சொல்லுவாரு. நீ சேர்றதையும் சேருடைய அடுத்த டேர்ம் நீ எம்எல்ஏ இல்லைன்றத பிஜேபி இந்த கூட்டத்துல நிரூபிச்சு. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இங்க அதிமுக எம்எல்ஏ இல்லை என்பதை எழுதி எடுத்துக்கொள்ள. என்ன பேச்சு பேசுறீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? நீங்க டெபாசிட் போச்சு. எத்தனை இடங்கள்ல பேசணுமோ அங்கேயா டெபாசிட் போச்சு. நமக்கு எது யார் என்று தெரியாமலே அதிமுக அரசியல் செய்து கொடுக்க. எது யார் பிஜேபி எது உனக்கு? எதிரி உச்சந்தலையில உனக்கு ஆணி வச்சுட்டு இருக்க டிஎம்கே. நீ பிஜேபி எடுத்து பேசிட்டு இருக்க. என்ன அரசியல் தெரியும்? நாங்க அண்ணா கிட்ட பாடம் படிச்சோம், எம்ஜிஆர் கிட்ட பாடம் படிச்சோம், ஜெயலலிதா அம்மையார் அரசியல் கற்று இந்த பாடம் படிச்சுதான் வெளியே சொன்னாரு. எம்ஜிஆர் போய் இதை சொன்னீங்கன்னா காரி துப்பிடுவாரு. இப்படி ஒரு அரசியலா பண்றீங்க. ஜெயலலிதா அம்மாவோட சீரர்கள் நீங்க சொல்லாதீங்க. திமுக ஒரு நிமிடம் கூட ஆட்சியில் வைக்க தயாராக இல்லாத அம்மையார் ஜெயலலிதா. நீங்க உங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் சென்ஸே கிடையாது. அண்ணா அப்படி ஒரு உணர்வோடு நாம் பணியாற்றுவோம். 2026 திமுக ஆட்சி அணைக்கப்பட போவது உறுதி. அது இந்த முதுகுரத்தி தான் சாட்சி என்பதை நான் இந்த மண்ணில் இருந்து சொல்லிக் கொண்டேன். இவ்வளவு பெரிய கூட்டத்தை வேற எந்த கட்சியில நடந்திருக்கேன். இத்தனை கோடி இத்தனை ஆரம்பம் திமுக அடிச்ச பணத்துக்கு கூட்டம் நடத்துவீங்க. மத்திய அரசாங்கத்தை குறை சொல்ற ஒண்ணுதான் ஐயா ஸ்டாலினோட வேலையே. பிறகு டெல்லி போறீங்க, பிரதமரை பாக்குறீங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணது. மோடி பிரதமர் ஆக்கப்படாது எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாம் எலெக்ஷனா முடிஞ்சவங்க டெல்லிக்கு போய் நான் பிரதமரிடம் பேச சொல்கிறேன் போங்க. வெளியே வந்து பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, ஐயா பிரதமர்கிட்ட என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன பேசியிருக்கீங்கன்னு நாங்களே கற்பனை பண்ண முடியும். நாம் நாகராஜுமே கற்பனை பண்ணாலே தெரியும் ஐயா ஸ்டாலின் என்ன பேசிப்பாரு. இந்த வடிவேல் ஒரு சினிமாவில் பேசுவாங்க, என்ன சொல்றது, அதாவது என்ன சொல்றது, என்ன பண்றது, இப்ப கேட்டுட்டாரு என்ன சொல்றது அப்படின்னு உட்கார வச்சோட கைதான் விடப்படுற அறிவிப்பு பெற்றவ. தமிழ்நாட்டில் உரிமை என்ன பேசியிருக்கு? மோடியா கேட்டிருப்பாரு, சொல்லுங்க சிஎம் சார் உங்களுக்கு என்ன வேணும் கேட்டிருப்பாரு. நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? ஐயா உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை, ஏதாவது ஒரு செக்ஷன்ல பார்த்து தமிழ்நாட்டுக்கு போட்டு கொடுங்க. அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. வெளியில வந்து பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, அதுக்கும் திமுக தரப்புல பதில் இல்லை. நாம தமிழகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறோமோ அதையே கேட்டிருக்காங்க, அதையே மோடியா கொடுத்திருக்கிறாரு, அதையே வாங்கி கொடுக்கிறாரு. அவ்வளவுதான். இதுவா தமிழ்நாட்டு அவசியம்? இதுவா தமிழ்நாட்டுக்கு தேவை? அமெரிக்காவில் முதலீடு கொண்டு வர போனீங்க, முதலீடு வச்சு மக்களுக்கு வழி பேச்சோம். டெல்லிக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொன்னேன், என்ன பண்ணும் ஐயா மோடி கொடுத்தாருன்னு சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாநிலமாக பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறது நரேந்திர மோடி அரசாங்கம். இந்த முதுகுரத்தில் பஞ்சாயத்து நினைக்கிறேன், பஞ்சாயத்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் அந்த சின்ன பஞ்சாயத்தா இருந்தால் 6 லட்சம் ரூபா வரும், பெரிய பஞ்சாயத்தா இருந்தால் 60 லட்சம் ரூபா பண்ணுவோம். 6 லட்சத்திலிருந்து 60 லட்சம் வரைக்கும் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள 12,000 கிராம பஞ்சாயத்துக்கும் பணம் கொடுக்கிற மகராசி ஐயா மோடி டெல்லியில் இருக்காரு. கேட்டு பாருங்க, ஒவ்வொரு பஞ்சாயத்தில் திமுக இருப்பாங்க, கேட்டு பாருங்க எவ்வளவு பணம் சென்ட்ரல் வருது சொல்லுவார். எவ்வளவு பணம் ஐயா ஸ்டாலின் ஐயா கொடுக்கிறாருன்னு கேளுங்க, சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. இருந்தா தானே சொல்றதுக்கு, என்ன பணம் மாநிலாசு என்ன கொடுக்கு, எங்க இருந்து வருது மாநிலாசு பணம்? மதுரையில் பத்திரிகையில் செய்தி போட்டுருக்கான், ஏற்கனவே உங்க சொன்னாலும் தெரியும், மதுரையில் மாத்திரம் 47,000 தெரு நாய்கள் இருக்கும் மதுரையில். இன்னும் சேர்க்க வேண்டிய சில நாய்கள் கணக்கு சேர்க்கல. திருநாய் மாத்திரம் 47,000 இருக்கு. அது எந்த நாய்க்கு உங்களுக்கே தெரியும். அது 47,000 நாய்க்கு கருத்தலை சிகிச்சை செய்யணும், திருநாய்க்கு ஸ்டெரிலைசேஷன் கருத்தலை பண்ணும். அதுக்கு ஃபண்ட் இல்லையா மாநகராட்சியில? கருத்தலை சிகிச்சை செய்யறதுக்கு ஃபண்ட். ஆனா மத்திய அரசு திருநாயை பிடிக்கிறதுக்கு அதுக்கு கருத்தலை செய்யறதுக்கு 50% ஃபண்ட் மத்திய அரசு தருது. இந்தியா முழுக்க எல்லா மாநகராட்சி
ஒரு நாய்க்கு கருத்தர சிகிச்சை பண்றதுக்கு 5000 அடிச்சா 2000 செலவு நிறைய போடு பாத்து. உங்க ஊர்ல நாய் போனா கூட நான் மத்திய அரசு பண்ண கொடுக்கும், மோடி அரசு பண்ண கொடுக்கும். அந்த தெரு நாய்க்கு கருத்தர பண்ற இன்னைக்கு வீட்டு வாசல் வரைக்கும் குழாயில தண்ணி கொடுத்த பிரதமர் நரேந்திர மோடி. ஜன்ஜீவன் சாலையில் அமர்ந்து வியாபாரம் செய்கின்ற சாதாரண பூக்களை பெண்மணிக்கு கூட வங்கி கடன் 100,000 ரூபாய் வரைக்கும் தரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி. இப்பதான் ஏப்ரல் மாதம் தேர்தல் முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு அக்டோபர். 6 மாதம் தேர்தல் முடிந்த இடைவெளியில இன்னும் 1 வாரத்துல தீபாவளி வரப்போற அந்த நேரத்துல, தமிழகம் எங்கும் மழை பெய்து கொண்டிருக்கிற நேரத்துல, ஒரு சின்ன கிராமம் முதுகுருத்தில இவ்வளவு பிரம்மாண்டமா மேல போட்டு 60 அடிக்கு கொடி கம்பம் நாட்டி 2000 கொடிகள் ஏற்றி 6 கிலோமீட்டருக்கு கொடி கட்டி, இதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு முன் மாதிரியாக இந்த மண்டல் திகழ்கிறது என்று உங்களை வாழ்த்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால அந்த மண்டல் தலைவர் செயற்குழு மஞ்சுநாத் அவர்களுக்கு நமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளோம். லட்சுமி பதிய பாராட்டுகள் இருக்கார். லட்சுமி பஞ்சாயத்து கிளை செல்லப்பாதி அவர்களையும் நாம் பாராட்டுறாங்க. நிகழ்ச்சி நடத்துறது இதை பற்றிய விவரங்களை கொடுக்கும்படி, போட்டோ வீடியோ எல்லாம் கொடுக்கும்படி நாகராஜ் சொல்லியிருக்கிறேன். நாளைக்கே இதை பேஸ்புக்ல போட்டு தமிழ்நாட்டில் உறுப்பினர் சேர்க்கைக்காக இவ்வளவு அற்புதமா ஒரு பொதுக்கூட்டத்தை பொது குறித்து நடத்திருக்காங்க என்று போட்டு ட்விட்டர்லையும் போட்டு எக்ஸ்ட்ரத்தில் போட்டு அதை பிரதமருக்கும் நான் டாக்ஸ் செய்ய போகிறேன் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். நமது தேசிய தலைவர் உட்பட அனைத்து பிஜேபி தலைவர்களுக்கும் அதை டேக் பண்ணா எல்லோருக்கும் சந்தோஷப்படுவாங்க. இன்று வந்து உங்களை நான் நேரில் பார்த்ததுனால எனக்கு மகிழ்ச்சி. இதை பார்க்காவிட்டாலும் இந்த செய்தியை கேட்பவர்கள் அத்தனை பிஜேபி தலைவர்களுக்கும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதனால இதை நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த இடத்துல எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பாடுவோம், பாரத தாயை பணிந்து வணங்கும் வீர மைந்தர்கள் நாம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவோம். இங்க கூட சில பேர் ஆர்எஸ்எஸ் கேம்புக்கெல்லாம் போயிருப்பீங்க, ஷாக்காக்கு போயிருப்பீங்க. அதுல ஒரு வரி ஒரு இடையில கவின் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தியும் எங்களதே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவோம். மதுரையில் உட்கார்ந்துட்டு நான் கவின் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தியும் எங்களதேன்னு பாடுறத இந்த முதுகுருத்திக்கு வந்தா இங்க கவின் கன்னடம் தெலுங்கு தமிழ் எல்லாம் சேர்ந்து விளையாடுற ஒருத்தர் நாட்டுல எல்லா மொழியும் விளையாடு. நாகராஜ் தமிழ்ல பேசுறாரு, தெலுங்குல பேசுறாரு, கன்னடம் புரிஞ்சுக்கிறாரு, மாறினாரு. எனக்கே அது தமிழ்நாடுல இருக்காம இல்ல தெலுங்கு தேசத்துல இருக்காம ஆந்திரா இருக்காம தெரியாத அளவுக்கு அவ்வளவு அற்புதமாக இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. இந்த பகுதியே அப்படி ஒரு பன்மொழி சிறப்பு. இது ஒரு எல்லைப்புற மாவட்டமா இருக்கிறதுனால ஐயா மோடி அவர்கள் கொண்டு வந்த கல்வி திட்டத்துல ஒவ்வொரு மாணவனும் 3 மொழிகள் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த 3வது மொழியா ஹிந்தி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, ஏதாவது ஒரு இந்திய மொழி, அவனது தாய்மொழி ஆங்கிலம், அதோடு சேர்ந்து ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் என்ன சொல்றான், நாங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஸ்டாலின் சொல்லிட்டார். நாங்கள் இருமொழி கொள்கை தான், மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கனிமொழியவே ஏற்றுக்க மாட்டான், பிறகு எப்படி மும்மொழி ஏற்றுக்கோம். கூட பிறந்த தங்கச்சியே ஒதுக்கி வச்சுருக்க ஒரு கட்சி, ஏன் உதயநிதிக்கு பதிலாக கனிமொழிக்காக துணை முதலமைச்சராக இருக்கிறாரா, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்த கட்சி, பெண்களுக்கு உரிமை கொடுத்த கட்சின்னு சொல்ற திமுக, ஏன் உதயநிதிக்கு பதிலாக கனிமொழியக்காக துணை முதலமைச்சராக இருந்தால் அந்த பெண் உரிமையில நிலைநாட்டப்பட்டிருக்கோமா இல்லையா? இப்போ கனிமொழிக்கே முக்கியத்துவம் இல்லை, 3வது மொழிக்கு எங்கே முக்கியத்துவம் வரப்போகுது? ஆனால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த மாத்திரத்தில் குறைந்தபட்சம் மாவட்ட அளவிலாவது மும்மொழி கொள்கை திட்டம் நிறைவேற்றப்பட்டு இங்கே தெலுங்கு கன்னடம் எல்லாம் கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பை இந்த மாவட்டத்தில் பிஜேபி உருவாக்கும். இவ்வளவு பேர் இவ்வளவு மொழிகள் பேசுகிற ஒரு இடத்துல அந்த மொழிகளை படிக்கிற வாய்ப்பும் உருவாக்கி தர வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த கடமையை பாரதிய ஜனதா கட்சி தான் நிறைவேற்றும். முழு மாநிலம் வேண்டியது 3வது மொழி
கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாது. அப்படி ஒரு நிலை உருவாக வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வரும். இன்னைக்கு ஐயா மோடி அவர்கள் இப்ராஹிம் அண்ணன் சொன்ன மாதிரி மூன்றாவது முறையும் பிரதமராக இருக்கிறார். இதற்கு முன்னால தொடர்ந்து மூன்று முறை இந்தியாவில் பிரதமர் ஆனது ஜவஹர்லால் நேரு தான். ஆனால் அவர் காலத்தில் எதிர்கட்சியுமே ஒண்ணு இல்லை. காங்கிரஸ் தான் ஒரே கட்சி, ஒரே பிரதமர், ஒரே வேட்பாளர், ஒரே தலைவர். அவங்களுக்கு மக்களுக்கு உள்ள விவரம் இல்லை, அரசியல் விவரம் இல்லை. விவரம் இருந்தா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க முடியாது. இவ்வளவு மீடியா இல்லை, சோசியல் மீடியா இல்லை, இவ்வளவு தொழில்நுட்பம் இல்லை. மக்களுக்கு விவரம் இல்லாத காலம். இன்னைக்கு மக்களுக்கு எல்லாமே தெரிந்த ஒரு காலத்திலும் மூன்றாவது முறையாகவும் நரேந்திர மோடி பிரதமராக வருகிறார் என்றால் இது உலகத்தின் மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது. உலகத்திலேயே மூன்றாவது முறையாகவும் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்த இன்னொரு ஜனநாயகம் உலகத்திலே கிடையாது. அமெரிக்காவிலே ரெண்டு முறை தேர்ந்தெடுப்பாங்க, மூணாவது முறை யார் வந்தது? கம்யூனிஸ்ட் நாடுகளில் தேர்தலே கிடையாது. அவன் தேர்தலில் நம்பிக்கை இல்லாதவர்கள். நம்ம ஊர்ல ஜனநாயகம் பேசுவாங்க. சீனாலேயோ கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்யற நாடுகளிலேயோ அங்கே ஜனநாயகம் இல்லை, தேர்தல் இல்லை, கட்சிகள் போட்டி போட முடியாது, தேர்தல் நடைமுறை இல்லாத ஒரு இடத்துல தொடர்ந்து அதிபராக இருக்கலாம். ஆனால் நரேந்திர மோடி நம்ம நாட்டில் 23 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 23 கோடி தெரிஞ்சுக்கு. உலகத்தில் எந்த நாட்டில் இப்ப அமெரிக்கா தேர்தல் வரப்போகுது, ஒரு 10-15 கோடி மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுப்பாங்க. இப்ப இலங்கையில தேர்தல் முடிஞ்சு ஒரு அதிபர் ஜெயிச்சிருக்காரு, 1-1.5 கோடி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஜெர்மனியில, இங்கிலாந்துல, பிரான்ஸ்ல எல்லா நாட்டையும் தேர்தல் முடிஞ்சிருக்கு. 1.5 கோடி, 2 கோடி, 4 கோடி அவ்வளவுதான். இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடி தான் 23 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏன் 23 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? நம்ம உறுப்பினர் 10 கோடிக்கு மேலாக உறுப்பினரை கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 10 கோடிக்கு மேல உலகத்திலே ரொம்ப பெரிய கட்சி உறுப்பினர்கள் கொண்டது கம்யூனிஸ்ட் கட்சி சீனாவில். கம்யூனிஸ்ட் கட்சியில நம்ம ஊர்ல நினைச்சாங்க இங்க டீ வாங்கி கொடுக்க கூட ஆளுநர் கட்சி, பூரா தாத்தாவா இருக்கிற கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனா அங்க 7 கோடி பேர் சீனாவில் உறுப்பினராக இருக்கான். பிரித்திக்குவான், 7 கோடி பேர் உறுப்பினர்கள், உலகத்தின் மிகப்பெரிய கட்சி. அதெல்லாம் பழைய காலம்டா. அப்ப இப்ப மோடியா 12 கோடிடா பிஜேபி, நீ 7 கோடிடா, நாங்க 12 கோடிடா. இதை ஓவர்டேக் பண்ணி போவோம். மத்திய பிரதேசத்தில் மாத்திரம் 6 கோடி பேர் உறுப்பினர் சென்றிருக்காங்க. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் விட அதிகமான உறுப்பினர்கள் மத்திய பிரதேசத்தில் சென்றிருக்காங்க. ஒரு பாராளுமன்றத்துக்கு 6 லட்சம் பேர் உறுப்பினர் சென்றிருக்காங்க. இதுவரைக்கும் 2.5 கோடி, அவங்க இலக்கு 6 கோடி. இப்படி உச்சபட்சத்தில் உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கு. தமிழ்நாட்டிலும் உறுப்பினர் சேர்க்கை நடந்து நாம 39 பாராளுமன்றத்திலையும் சேர்ந்து 80 லட்சம் ஓட்டு வாங்கிருக்கோம். ஓட்டே 80 லட்சம் தான். அப்படின்னா உறுப்பினர்கள் அதற்கு கீழே தான் இருக்கும், இல்லை ஓட்டை விட உறுப்பினர்களுக்கே குறைவாக தான் இருக்கும். ஆனால் நாம என்ன இருக்கோம், இலக்கு வச்சு வேலை செய்யறோம், எவ்வளவு வெறியோட வேலை செய்யறோம், 1 கோடி உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். இந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திலும் நிறைய பேர் உறுப்பினர் சேர்க்கையில் இருக்கீங்க. இங்க பல பேர் 300 உறுப்பினர், 400 உறுப்பினர் சேர்ந்திருக்கீங்க. உங்க தலைவர் சொன்னார், இதெல்லாம் ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. நான் இந்த முதுகுருத்தி மக்களுக்கும் நான் இங்க ஒரு செய்தியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இரவு நேரம் மழை பெய்யுது, எல்லா வீட்டுல உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா இங்க ஒலிபெருக்கு எல்லா இடத்துலயும் கட்டி இருக்கிறதுனால வீட்டுல உட்கார்ந்து இருந்தாலும் எல்லாருக்கும் கேட்கும். அப்படிதான் கட்டி இருக்கிறாங்க. நம்ம பொதுமக்கள் கேட்கிறவங்களும் கட்சிக்காரங்களும் அங்கங்கே ஒளிஞ்சிட்டு திமுக நிச்சயமா கேட்டுதான் இருப்பாங்க. அவர்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சியில மாத்திரம்தான் திமுக உடன்பிறப்பே உறுப்பினராக சேர்ந்த ஒருத்தன் கூட முதலமைச்சராக வர முடியும் என்று இருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். நீ திமுக வருஷம் தான் வேலை செய்யல, நீ கொத்தடிமதா. எம்எல்ஏ உனக்கு இல்ல, மாவட்ட செயலாளர் மகனுக்கு தான். எம்பி உனக்கு இல்ல, மந்திரி மகனுக்கு தான். துணை முதலமைச்சர் உனக்கு இல்ல ராசா, முதலமைச்சர் மகனுக்கு தான் துணை முதலமைச்சர். திமுக கட்சின்றது என்ன? ஒவ்வொரு மாவட்டத்திலும் திமுக கட்சி எப்படி இருக்கு? நான் தூத்துக்குடியில இருந்து ஆரம்பிக்கிறேன்.
தூத்துக்குடியில ஜீவன் கீதா ஜீவன் இருக்காங்க, அவங்க அப்பா திமுக அமைச்சரா இருந்தது வாரிசுதான். ஒவ்வொரு இடத்துலயுமே வாரிசுதான். திருச்சிக்கு போனீங்கன்னா கட்சி, இங்க வீரபாண்டி ஆறுமுகம் அன்சன்ஸ் கட்சி, டி ஆர் பாலு அன்சன்ஸ் கட்சி, துரைமுருகன் அன்சன்ஸ் திமுக. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போங்க, பொன்முடி அன்சன்ஸ் திமுக. அங்கே தமிழர் தங்கம் தென்னரசு மந்திரியா இருக்காரு, அவரு தங்கப்பாண்டியன் அவங்க அப்பா எம்எல்ஏ இருக்காரு, தங்கப்பாண்டியன் அண்ட் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். வாரிசு மாத்திரம் நம்பினா கட்சி எனக்கு முந்தானால் நான் ஒரு வீடியோ பார்த்து கண்களை, ஒரு பெண்மணி டெல்லியில தனது ஹேண்ட்பேக் கைப்பையை காணும், அதுக்குள்ள செல்போன் இருக்கு என்று போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்க போற ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு ஒரு 35-40 வயசு இருக்கும். அந்த பெண்மணி போய் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்துட்டு காவல் நிலையத்தில் அந்த லைப்ரரி இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் உட்காருமா, நாங்கள் எஃப்ஐஆர் போடணும்னு உட்கார வச்சோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த பெண்மணி டெல்லியில காவல் நிலையத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. சின்ன கம்ப்ளைண்ட் தான், அவங்கள பொறுமையா அமர்ந்திருக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் நல்ல காவல் அதிகாரிகள் போல ஏதோ 2-3 நேரம் கழிச்சாலும் இந்த புகாரை வாங்கிட்டு எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க. பை எப்படி திருடு போச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட யாரோ கேட்கிறாங்க, நீங்க எங்கே மாறுவீங்க, எங்கேருந்து வரீங்க, உங்க அட்ரஸ் என்ன அப்படின்னு. அந்த காவல் நிலையத்துக்கு வெளியில உள்ள ஒருத்தர் கேட்கும் போது அந்த அம்மா சொல்றாங்க, இந்த அட்ரஸ் எல்லாம் சொல்றாங்க, எங்க இருக்கீங்க, இல்ல உங்க முகத்தை பார்த்தா யாரோ மாதிரி இருக்கு, தெரிஞ்ச மாதிரி இருக்கு, ஏதோ பெரிய குடும்பத்து பொண்ணு மாதிரி தெரியுது. அப்ப சொல்றாங்க, எங்க அப்பா தான் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கூட பிறந்த அண்ணேன்னு சொல்றாங்க அந்த பெண்மணி. மோடி கூட பிறந்த அண்ணன் மக டெல்லியில தான் கைப்பைய காணா அப்படின்னு சொல்லி ஒரு காவல் நிலையத்துக்கு தானே போய் புகார் கொடுத்து 2-3 மணி நேரம் காவல் நிலையத்துல காத்திருந்து அந்த இன்ஸ்பெக்டர் மோடியை சித்தப்பான்னு கூட சொல்லாம வெளியில வந்து ஒரு தெரிஞ்சவன் ஒரு மீடியாக்காரன் யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சு அவன் வீடியோ இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு சொல்லவே இல்லைன்னு நான் மோடி தான் எங்க சித்தப்பாங்க. இதுதான் தான் பிஜேபி திமுக, இதுதான் உன் கட்சி எப்படி நடக்குது பாரு, கட்சி எப்படி நடக்குது பாரு. வெக்கமான 10 நிமிஷம் பேசினா 11 நிமிஷம் ஒரு விஷயத்தை பேசினா நீங்க போய் மாப்பிள்ளைய பாருங்க. யார மாப்பிள்ள, யார் மாப்பிள்ள, எங்க இருக்காரு மாப்பிள்ள, எந்த தொகுதி எலெக்ஷன் மாப்பிள்ள, முதலமைச்சர் வீட்டுல சம்பந்தம் பண்றா அவரை போய் பார்க்கணுமா, எங்க மக்கள் பிரச்சனைக்கு அவரை பார்க்கணுமா, ஒரு தொழில் தோன்றது அவரை பார்க்கணுமா, எத்தனை அதிகார மையங்கள் திமுக யாரையும் நேரடியா சந்திக்க முடியாது. அவரப்பா இவரப்பா இவர் வீட்டுல குழந்தையா வீட்டுல வேலை செய்யறவங்க வீட்டுல அவருக்கு சம்பந்தக்கார வீட்டுல அவரை போய் பார்த்தீங்கன்னா அவர் இங்கே சொல்லி அங்கே சொல்லி மதுரையாருக்கு சொல்லி மாப்பிள்ளைக்கு சொல்லி இந்த காரியத்தை நடத்துக்கிறார். இப்படியா அவர் கட்சி நடத்துறது? ஒரு கட்சி ஆபீஸ் வச்சிருக்காங்க திமுக, எத்தனை மாவட்டங்கள்ல எத்தனை சட்டமன்றத்துல கட்சி அலுவலகம் வச்சுங்கிறாங்க. அவர் போய் காத்து கிடக்கணும், எம்எல்ஏ போய் வீட்டுல தான் பார்க்கணும், அவர் எப்ப எந்திரிச்சு பல் தேசி வெளியே வந்தாலும் அப்பதான் பார்க்கணும். அலுவலகம் வைத்து இயங்குகிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மாத்திரம், பிஜேபி மாத்திரம் தான். நீங்க மாவட்ட தலைவரை பார்க்கணும்னா நாகராஜ் வீட்டுக்கு போக வேண்டியது, கட்சி அனுப்பிச்சு போங்க, அவர் அங்கதான் இருப்பாரு. உங்க மண்டல தலைவரை பார்க்கணும்னா வீட்டுல போய் காத்து கிடக்க வேண்டாம், கட்சி அனுப்பிச்சு அவர் தைரியம் அவர் வருவாரு, தொண்டர்களை சந்திக்க வருவாரு, மக்கள் சந்திக்க அலுவலகம் வச்சுக்கணும். பிஜேபி நேர்மையா இருக்கும். ஏன் உங்க வேப்பனகல் உங்க உங்க எம்எல்ஏ அவர் பேர் என்ன கேபி முனுசாமி, ஏன் பிஜேபி கூட்டணி வேண்டாங்க, ஏன் அதிமுக சில தலைவர் பிஜேபி கூட்டணி வேண்டாங்க. எனக்கு முதல்ல ஆரம்பத்தில் தெரியும், இப்பதான் கொஞ்ச நாள் இந்த ராமாயணம் வாசிச்சேன், அப்பதான் எனக்கு புரியுது சீதையை புடிச்சு போய் வச்சுக்கிட்டான் ராமன், சீதையை புடிச்சு வச்ச ராமன் சீதையுடைய மனசை கவர்வதற்காக சீதை தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேற வேற மார்வேஷம் எல்லாம் போட்டு போட்டு தன்னை பெரிய அழகான பெரிய கந்தர்வனா என்னமோ காமிச்சு போயும் அவனுக்கு அந்த மாய வித்தை தெரியும். ராமன் மார்வேஷம் போட்டு போவான், அவன் நினைச்ச குடும்பத்தை அடைய முடியும் அவனால். அப்படியாக
குழந்தை அவள் கற்பு கரசி கற்பின் தெய்வம் என்பதனால எந்த ரூபத்தில் வந்தாலும் அவள் ஏற்றுக்க தயாரா. அப்ப ராவணனுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றார், ஒரு அறிவுரை. நம்ம ஊர்ல அட்வைஸ் இலவசம், கொஞ்ச நேரம் இருமனைன்னு வச்சுக்கவேன், நீங்க அந்த ஒரு சித்தரை அழைத்து சாப்பிட்டு நீங்க கேட்கறது அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பான். தும்மனைங்கிற ஒரு அட்வைஸ் கொடுப்பான், நீங்க என்ன செய்யணும்னா அப்படி ஆரம்பிச்சோம். இப்படி அறிவுரை இலவசமா வர தேசம் நம்ம தேசம். ராவணனுக்கு அப்படி அறிவுரை இலவசம். அதுனா நீ இத்தனை வேஷம் எல்லாம் கொண்டு சீதையை ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணு செய், ராமன் வேதம் போட்டு போ, சீதையுடைய மனதை கவருவதற்கு நீ ராமனாக போ. அப்ப ராவணன் சொன்னா, உண்மைதான், நானுமே ராமன் வேஷம் போட்டேன், ஆனா எப்ப நான் ராமன் வேஷம் போட்டுட்டு கிளம்பணும்னோ அப்பயே எனக்கு அடுத்த மொண்டாட்டிய பார்க்கிற புத்தியே வராம போச்சுதான், எனக்கு ராம புத்தி தான் வருது. அதனால நான் ராம வேஷம் போட முடியும். அதனால அந்த மனுஷனாக ஏன் தனியா பார்த்து ஒரு எம்எல்ஏ கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, பிஜேபி கூட கூட்டணி வைக்க எனக்கு ஆசைதான், எப்ப கூட்டணி வைக்கிறனோ அப்ப ஊழல் பண்ண முடியாம போயிருமே, நேர்மை புத்தி வந்துருமே, ராமன் புத்தி வந்த மாதிரி எங்களுக்கு நேர்மை அரசியல் பண்ணுற புத்தி வந்துருக்க கூட சேர்ந்தா, அதனாலதான் நான் அந்த பயிர்களோட சேர வேண்டாம்னு சொல்றேன்னு உங்க எம்எல்ஏ சொல்லுவாரு. நீ சேர்றையும் சேர்றையும் அடுத்த டேர்ம்ல நீ எம்எல்ஏ இல்லைன்றத பிஜேபி இந்த கூட்டத்துல நிரூபிச்சு. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இங்க அதிமுக எம்எல்ஏ இல்லை என்பதை எழுதி எடுத்துக்கொள்ள என்ன பேச்சு பேசுறீங்க, என்ன பேச்சு பேசுறீங்க, டெபாசிட் போச்சு, எத்தனை இடங்கள்ல பேசணுமோ அங்கெல்லாம் டெபாசிட் போச்சு. நமக்கு எது யார் என்று தெரியாமலே அதிமுக அரசியல் செய்து கொடுக்கு, எது யார் பிஜேபி எது உனக்கு, எது உச்சந்தலையில உனக்கு ஆணி வச்சுட்டு இருக்க டிஎம்கே, நீ பிஜேபி எடுத்து பேசிட்டு இருக்க என்ன அரசியல் தெரியுது உனக்கு. நாங்க அண்ணா கிட்ட பாடம் படிச்சோம், எம்ஜிஆர் கிட்ட பாடம் படிச்சோம், ஜெயலலிதா அம்மையார் கிட்ட அரசியல் கற்றுப்ப இந்த பாடம் படிச்சுதான் வெளியே சொன்னாரு. எம்ஜிஆர் போய் இதை சொன்னீங்கன்னா காரி துப்பிடுவாரு, இப்படி ஒரு அரசியலா பண்றீங்க. ஜெயலலிதா அம்மாவோட சீர்திருத்தம் நீங்க சொல்லாதீங்க. திமுகவை ஒரு நிமிடம் கூட ஆட்சியில் வைக்க தயாராக இல்லாத அம்மையார் ஜெயலலிதா. நீங்க உங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் சென்ஸே கிடையாது. அண்ணா அப்படி ஒரு உணர்வோடு நாம் பணியாற்றுவோம். 2026 திமுக ஆட்சி அணைக்கப்பட போவது உறுதி. அதுக்கு இந்த முதுகுரத்தி தான் சாட்சி என்பதை நான் இந்த மண்ணில் என்று சொல்லிக் கொண்டேன். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் எந்த கட்சியில நடந்திருக்கு, இத்தனை கோடி இத்தனை ஆரம்பம் திமுக அடிச்ச பணத்துக்கு கூட்டம் நடத்துறீங்க. மத்திய அரசாங்கத்தை குறை சொல்ற ஒண்ணுதான் ஐயா ஸ்டாலினோட வேலையை. பிறகு டெல்லி போறீங்க, பிரதமரை பாக்குறீங்க, நீங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணது, மோடி பிரதமர் ஆக்கப்படாது எல்லாம் சொல்லியாச்சு, எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சவனே டெல்லிக்கு போய் நான் பிரதமரிடம் பேச செல்கிறேன் போங்க. வெளியில வந்து பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, ஐயா பிரதமர்கிட்ட என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன பேசியிருக்கீங்கன்னு நாங்களே கற்பனை பண்ண முடியும். நாம நாகராஜனே கற்பனை பண்ணாலே தெரியும் ஐயா ஸ்டாலின் என்ன பேசிப்பாரு. இந்த வடிவேல் ஒரு சினிமாவில் பேசுவாங்க, என்ன சொல்றது, அதாவது என்ன சொல்றது, என்ன பண்றது, இப்ப கேட்டுட்டாரு என்ன சொல்றது அப்படின்னு உட்கார வச்சோட கைதான் விடப்படுற அறிவிப்பு பெற்றவர். தமிழ்நாட்டில் உரிமை என்ன பேசியிருக்கு, மோடியா கேட்டிருப்பாரு, சொல்லுங்க சிஎம் சார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருப்பாரு. நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க, ஐயா உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை, ஏதாவது ஒரு செக்ஷன்ல பார்த்து தமிழ்நாட்டுக்கு போட்டு கொடுங்க, அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. வெளியில வந்து பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, அதுக்கும் திமுக தரப்புல பதில் இல்லை. நாம தமிழகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறோமோ அதையே கேட்டிருக்காங்க, அதையே மோடியா கொடுத்திருக்கிறாரு, அதையே வாங்கி இருக்கிறாரு, அவ்வளவுதான். இதுவா தமிழ்நாட்டு அவசியம், இதுவா தமிழ்நாட்டுக்கு தேவை. அமெரிக்காவில் முதலீடு கொண்டு வர என்று போனீங்க, முதலீடு வச்சு மக்களுக்கு வழி பேச்சோம், டெல்லிக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொன்னேன், என்ன பண்ணணும் ஐயா மோடி கொடுத்தாருன்னு சொல்லணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாநிலமாக பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறது நரேந்திர மோடி அரசாங்கம். இந்த முதுகுரத்தின்றது பஞ்சாயத்து நினைக்கிறேன், பஞ்சாயத்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் அந்த சின்ன பஞ்சாயத்தா இருந்தால் 6 லட்சம் ரூபா வரும், பெரிய பஞ்சாயத்தா இருந்தால் 60 லட்சம் ரூபா பண்ணணும். 6 லட்சத்துல இருந்து 60 லட்சம் வரைக்கும்
ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள 12,000 கிராம பஞ்சாயத்துக்கும் பணம் கொடுக்கிற மகராசி ஐயா மோடி டெல்லியில் இருக்காரு. கேட்டு பாருங்க, ஒவ்வொரு பஞ்சாயத்துல திமுக கேட்டு பாருங்க, எவ்வளவு பணம் சென்ட்ரல் வருது சொல்லுவார், எவ்வளவு பணம் ஐயா ஸ்டாலின் ஐயா கொடுக்கிறாருன்னு கேளுங்க, சிரிச்சுக்கிட்டே போயிடுவாரு. இருந்தா தானே சொல்றது, என்ன பணம் மாநிலாசு என்ன கொடுக்குது, எங்க இருந்து வரும் மாநிலாசு பணம். மதுரையில பத்திரிகை செய்தி போட்டுறான், மதுரையில மாத்திரம் 47,000 தெரு நாய்கள் மதுரையில், இன்னும் சேர்க்க வேண்டிய சில நாய்களை கணக்கு சேர்க்கல, திருநாய் திருநாய் மாத்திரம் 47,000, அது எந்த நாய் உங்களுக்கே தெரியும். அது 47,000 நாய்க்கு கருத்தலை சிகிச்சை செய்யணும், திருநாய்க்கு ஸ்டெரிலைசேஷன் கருத்தலை பண்ணும், அதுக்கு ஃபண்ட் இல்லையா மாநகராட்சியில, கருத்தலை சிகிச்சை செய்யறதுக்கு ஃபண்ட். ஆனா மத்திய அரசு திருநாயை பிடிக்கிறதுக்கு அதுக்கு கருத்தலை செய்யறதுக்கு 50% ஃபண்ட் மத்திய அரசு தருது, இந்தியா முழுக்க எல்லா மாநகராட்சி. ஒரு நாய்க்கு கருத்தலை சிகிச்சை பண்றதுக்கு 5,000 ஆச்சு, 2,000 நிறைய பேர் போடி பார்த்து தெரு, உங்க ஊர்ல நாய் போனா கூட நான் மத்திய அரசு பணம் கொடுக்கும், மோடி அரசு பணம் கொடுக்கும், அந்த திருநாய்க்கு கருத்தலை பண்றேன். இன்னைக்கு வீட்டு வாசல் வரைக்கும் குழாயில தண்ணி கொடுத்த பிரதமர் நரேந்திர மோடி, ஜன்ஜீவன் திட்டம், சாலையில் அமர்ந்து வியாபாரம் செய்கின்ற சாதாரண பூக்களை பெண்மணிக்கு கூட வங்கி கடன் 1,00,000 ரூபாய் வரைக்கும் தரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி, 2,40,000 ரூபாய்க்கு 10 பைசா லஞ்சம் இல்லாம ஆன்லைன்ல அப்ளை பண்ணா இலவச வீடு கிடைக்கும் என்று நிரூபித்து காட்டுகிற ஆட்சி நரேந்திர மோடி ஆட்சி. மதுரையில இருந்து கிளம்புற 5 மணி நேரம் நான் கிருஷ்ணகிரி வந்தாச்சு, குடுங்கல தெரியல, எந்த கஷ்டம் எந்த ரோட்ல ஹைவேஸ்ல போங்க, விரைவா போறீங்களோ சொகுசா போறீங்களோ ரொம்ப பாதுகாப்பா பயணம் பண்றீங்களோ அதெல்லாம் எங்க ஐயன் நரேந்திர மோடி போட்டு ரோடு, எங்க குண்டு மூலியமா போறீங்களோ டொங்கு டொங்குல போறீங்களோ விழுந்து விழுந்து போறீங்க வண்டி பஞ்சர் ஆகுதோ அதெல்லாம் உங்க ஐயன் ஸ்டாலின் போட்ட ரோடு தெரிஞ்சுக்க. விவசாயிகளுக்கு இன்னைக்கு 37வது தவணையாக 2,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்க, ஒவ்வொரு விவசாயி என்று சொல்லிக் கொள்கிற ஒவ்வொருவரும் இன்னைக்கு 72,000 ரூபாய் பணம் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறார், 72,000 உங்க வங்கி கணக்கு ஏறிருக்கு சார், ஒவ்வொரு விவசாயியுடைய வங்கி கணக்குல ஏறிருக்கு 72,000 ரூபாய். மறுக்க முடியுமா, மறுக்க முடியாது. ஒரு பிரபலமான தொண்டு நிறுவனம் என்னை வந்து பார்த்தாங்க, நீங்க டெல்லி போறப்போ மத்திய அரசு சொல்லி இந்த குடி போதைக்கு அடிமையானவங்களை மீட்கிறதுக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் இருக்கு, அந்த ஃபண்ட் எங்க என்ஜிஓக்கு வாங்கி கொடுக்கணும், என்கிட்ட வந்து ஒரு மனு கொடுத்தாங்க, நான் அதை பத்தி விவரம் கேட்டேன், இல்ல சார் நாடு முழுக்க நிறைய பேர் குடி போடுறதுக்கு அடிமையாக அவங்களை மீட்கணும், சிகிச்சை கொடுக்கணும், மருத்துவமனை அனுமதிச்சு சிகிச்சை கொடுத்தா அவன் திருத்திடுவான் சரியாயிடுவான், அதுக்கு மோடி அரசாங்கம் பணம் கொடுக்குது, அது தொண்டு நிறுவனங்கள் மூலமாக அதை செயல்படுத்தப்படுகிறது, எங்க நிறுவனத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து எங்கிட்ட மனு கொடுத்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்களுக்கு மாநில அரசாங்கம் பணம் கொடுக்குதா அப்படின்னு கேட்டேன், அவர் சொன்னார் மாநில அரசாங்கத்தை வேலை குடிக்க வைக்கிறது தான் சார், மத்திய அரசாங்கத்தோட வேலை தான் குடியிலிருந்து மீட்கிற வேலை மோடி அரசாங்கம் தான், தமிழனை குடிக்க வைக்கிறது திமுக, அவனை மீட்டெடுக்கிறது பிஜேபியா, இந்த கண்டா எக்கி சொல்றது, இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் அவர் வேண்டுகோள் விடுறேன், குடிக்க வைக்கிற ஒரு கட்சி மீட்டெடுக்கிற ஒரு கட்சி தான் நம்ம நாடு தாங்க, மீட்டெடுக்கிற கட்சிக்கு வாக்களித்து ஆட்சியில் அமர்ந்தா குடிக்கிற ஒருத்தர் இருக்க மாட்டாங்கிறதா பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை. திமுக மதுவிலக்கு மாநாட்டை போய் கலந்துறாங்க, அண்ணன் திருமா திருமாவளவன் மதுவிலக்கு மாநாடு நடத்துவாராம், மதுவிலக்க வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து தெரியும், ஏன்னா இந்தியா பூரா மது விளக்குறதால தமிழ்நாட்டிலே கொண்டு வருவாங்க, இந்தியா பூரா நீட் இருக்கு அப்ப நீ கொண்டு வா, இந்தியா பூரா ஹிந்தி இருக்கு நீ எடுத்துக்கோ, அதெல்லாம் தமிழ்நாடு தனியா, நாலு பூரா மும்மொழி கொண்டு இருக்கிறான் நம்மளும் படிப்போம்டான், தமிழ்நாடு தனி, ஏ நாலு பூரா நீட் இருக்குடா நம்மளை ஏற்றுவோம், தமிழ்நாடு தனி, நாடுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்ற நம்மளை ஆதரிச்சு குரல் கொடுக்கும்டா, நோ 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 தமிழ்நாடு தனி,
நாடு பல மாநிலங்களை குடிக்காம இருக்காங்க, நம்ம தமிழ்நாடு குடிக்காம இருக்கோம்னா தமிழ்நாடு எல்லா மாநிலத்திலும் சேர்ந்தா இருக்கணும். குஜராத்ல மது விளக்கு இருக்கு, ஒன்றும் குடிக்கிறது இல்ல. பீகார்ல மது விளக்கு இருக்கு, மணிப்பூர்ல மது விளக்கு இருக்கு, நாகாலாந்து ஆறு ஐந்து மாநிலங்கள்ல மது விளக்கு இருக்கு. தமிழ்நாட்டையும் விடுவாங்க, யார் நடத்தாங்கள இல்ல பக்கத்து மாநிலத்தில எல்லாம் மது இருக்கும் போது தமிழ்நாட்டில் மாத்திரம் செய்ய முடியாது. எப்படி பாருங்க, குஜராத்ல இருந்தா பக்கத்து மாநிலத்தில எல்லாம் மது இருக்கு, மகாராஷ்டிரால மது இருக்கு, கோவாவில மது இருக்கு, ராஜஸ்தான்ல மது இருக்கு, சுத்தி உள்ள மாநிலங்கள் எல்லாம் மது இருந்தது கூட குஜராத்ல மது இல்லாம ஆட்சி நடக்குது இல்ல. சொல்றாங்கல்ல குஜராத்லயும் கொஞ்சம் பேர் கலாச்சாரம் காட்சி குடிக்கிறான். நீங்க மது விளக்குன்னு சொல்றீங்க, ஆனால் அங்கேயும் தான் கலாச்சாரம் காட்சி குடிக்கிறான். இது ஒரு பேச்சா. ஒரு மாநிலத்துல மது விளக்கு இருக்குன்னு என்ன அர்த்தம்? முதுகுருத்தி மக்கள் நீங்க ரொம்ப விவரமானது கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்கு. அதனால சொல்ற மது விளக்கு அமல் இருக்குன்னு என்ன அர்த்தம்னா, மதுவினால வரக்கூடிய லாபம் 10 பைசா வச்சு அந்த மாநில அரசாங்கம் நடத்தக்கூடாதுன்னு அர்த்தம். குஜராத் அரசாங்கம் போடுகிற பட்ஜெட்ல 10 பைசா கூட குடிகாரை காசு இல்லாத ஒரு மாநிலம் குஜராத்தாக இருக்குல்ல. நீ போடுற பட்ஜெட்ல எவ்வளவு பணம் குடிகாரை கிட்ட நீ அடிச்சு கொடுங்கன்னு சொல்லு, டாஸ்மாக் வருமானம் எவ்வளவு வந்ததுன்னு சொல்லு, அதை வச்சுக்கிட்டு எப்படி ஆட்சி நடத்துறேன்னு சொல்லு. தெரியாம எவ்வளவு குடிக்கிறது பிரச்சனை இல்லைங்க, உன் கவர்மெண்டே குடிகாரம் கொடுக்குற பணத்தில் நடக்குது. இதைத்தான் அங்க பாரதிய ஜனதா கட்சி நடத்தீங்க. குடியில்லாத ஒரு தமிழகம் வர வேண்டும் என்று நினைக்கிறேன். குடியில்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், லஞ்ச ஊழல் இல்லாத தமிழகம், திருட்டு இல்லாத தமிழகம், குற்றங்கள் இல்லாத தமிழகம், போதை கடத்தல் போதை மருந்துகள் இல்லாத தமிழகம், இப்படி எல்லாம் உருவாக்கணும். என்ன செய்யணும்? திமுக இல்லாத தமிழகமா இருந்தா அதெல்லாம் நடக்கும். டிஎம்கே ஆட்சியில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எப்படி இல்லாம இருக்கும்? திமுக ஆட்சியே தமிழ்நாட்டுக்கு எதிரான ஆட்சின்னு சொல்லும், திமுக ஆட்சியே உலகமயமான ஆட்சி. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் மது வந்தது. அண்ணாதுரை அவர்கள் இருக்கும்போது கூட சாராயங்களை தரங்களைங்க, நம்ம ஐயா ஸ்டாலின் கலைஞர் ஐயா வந்தாரு, சாராயங்களை தரங்கிட்டார். இதையெல்லாம் தட்டி கேட்க வந்த ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிற இளைஞர் திருக்கூட்டம் இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். இதற்கு தமிழ்நாட்டில் முன்மாதிரியாக நாங்கள் வெற்றி பெற்று தீர்வோம் என்று சூழலை தாமத்திருக்கிற கட்சி முதுமுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி. முன்மாதிரியாக இருக்கணும், உறுப்பினர்களை அதிகமா சேர்க்கணும், வீடு வீடா போகணும், வீதி வீதியா போகணும். இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் வேள்வி நடந்து கொண்டிருக்கும் போது பொதுமக்கள் வேடிக்கை பார்க்கக்கூடாது சொல்லணும, நீங்களும் வாங்க எல்லாம் சேர்ந்து போறான்னு சொல்லணும். இந்த பகுதியில உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு என்று சொல்லும் போது திமுக டயரியா போகணும். ஐயோ வைத்த கலக்கணும், ஐயப்பா இவ்வளவு உறுப்பினர் பிஜேபி சேர்ந்திருக்காங்க. புதுசா சினிமால இருந்து அரசியலுக்கு வர்றவனுங்கள பேடி மாத்திரை சாப்பிட்ட மாதிரி இருக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு அநாகரிகமான கலாச்சாரம், கொஞ்ச நாள் சினிமா நடிக்க வேண்டியது, சினிமாவில் மூஞ்சியை காக்க வேண்டியது, டூயட் பாட வேண்டியது, ஃபைட் பண்ண வேண்டியது. இப்போ சினிமாவில் சான்ஸ் குறையும் போது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டு சினிமா நடிச்சா வருங்கால முதலமைச்சர்னு போஸ்ட் போடுறாங்க நம்ம ஊர்ல. உங்களுக்கு என்ன தெரியும் அரசியல் பற்றி? சினிமான் ஒருத்தர் கட்சி, தமிழ் தேசிய எல்லாரும் வந்தே ஏன் மொழிவழி மாநிலம் தான்டா இருக்க முடியும், மொழிவழி தேசியம் இருக்க முடியாது. இந்தியாவில் மொழிவழி மாநிலம் என்பதுதான் யதார்த்தம், மொழிவழி தேசியம் என்பது தேச துரோகம். அப்படிலாம் பண்ண முடியாது, ஒவ்வொரு மொழியும் ஒரு தேசியம் எல்லாம் கிடையாது. இந்திய தேசியம் என்பது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இது ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே பண்பாடு என்ற கொள்கையில வாழ்ந்து வந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி. இதன் அணு அளவு கூட பிரித்து விட முடியாது. சீமான் சொல்றாள் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், நல்லதுதான், நல்ல கொள்கை, நாங்க ஏத்துக்கிறோம் மனசாக. தமிழ்நாட்டை தமிழ் ஆளுநரை தாண்டி உன்னால சிந்திக்க முடியல சீமான். பிஜேபி என்ன சொல்கிறது? இந்தியாவையே தமிழன் தான் ஆளணும் என்று சொல்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நீ ஏன் தமிழ்நாட்டு கூட தமிழன் சொல்ற? இந்தியாவையே தமிழன் தான் ஆள வேண்டும். ஏன் இந்தியாவை ஆளுகிற தகுதி தமிழ்நாட்டில் உள்ள தமிழனுக்கு இல்லையா? எவ்வளவோ விஷயங்கள்ல முன்னேறி செல்கிற தமிழர்களுக்கு இந்த தேசத்தை ஆளுகிற தகுதி இல்லையா? அப்படி உயர்ந்த சிந்தனை வளர்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர சுருங்கி 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 போக
கும்மிடி பூண்டிய தாண்டி தமிழை எடுத்து செல்லாதவர்கள் எல்லாம் ஐநா சபையில போய் தமிழ் முடக்க விட்டு வருகிறவர் நம்ம பிரதமர் மோடி, காசிய தமிழ் சங்கம் நடத்துறவர் நம்ம மோடி, குஜராத்ல சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடத்துறவர் நம்ம மோடி, இமயமலையில போய் சுப்பிரமணிய பாரதியாருடைய பாட்டை வெள்ளி பனிமலையின் மீதுதாவோன்னு பாரதி பாட்டை கார்கில்ல பனிமலையில பாடிய பிரதமர் நரேந்திர மோடி. நீ ஒரு திருக்குறள் சொல்லு கேக்குற திமுக காரண, ஒரு திருக்குறள், ஒரே ஒரு திருக்குறள், திமுக எம்எல்ஏ மந்திரியோ உங்க துணை முதலமைச்சரோ முதலமைச்சரோ ஒரே ஒரு திருக்குறள் தப்புதான் சொல்லு, துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை, மழை காலங்கிறதுனால அதை சொல்ல. இந்த ஒரு குறளை திமுக யாராவது வந்து சொல்லிட்டார்னா, ஒரு அமைச்சர் யாராவது ஒரு அமைச்சர் சொல்லிட்டார்னா, அதுக்கப்புறம் பிஜேபியில நாங்க உங்களை பாராட்டி எங்க செயல்புற கிருஷ்ணகிரி மாவட்டம் தீர்மானமே போறாங்க, ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் தப்பலாம் சொல்லு, நீ மனப்பாடம் பண்ணி கூட வந்து சொல்லு. யார் திருக்குறளுக்காக வாழ்ற, யாருக்கு தமிழ் இலக்கியங்கள் மேல பிரச்சனை, யாருக்கு தமிழ் மொழி மேல பிரச்சனை, கவர்னரை பத்தி கண்ணாபிரான் தமிழ் தாய் வாழ்த்து ஒரு வரி விட்டான்னு பேசான், மேடையில பாடுறவரு தமிழ் தாய் வாழ்த்து ஒரு வரி விட்டுட்டான், பாடுறவன் தமிழன், தமிழ் இளைஞர்கள் மாணவர்கள் தப்பு தப்பா தமிழ் தாய் வாழ்த்து பாடுற ஒரு தலைமுறையை உருவாக்குறது யார் தப்பு, அதுக்கு கவர்னரா பொறுப்பு. இந்த மேடையில நீங்க வந்தே மாற மாட்டா இப்ப தப்பா போனீங்கன்னா யார் தப்பு, ஏன் தப்பா அந்த நிகழ்ச்சி வந்து தப்பா, அந்த நிகழ்ச்சியில கவர்னர் கலந்து கொண்டிருக்காரு, அவங்க இன்னும் புரிய முடிக்கிறான் மொழியை போற்றுகிறோம், தேசத்தை போற்றுறோம், தமிழ்நாடு வளரணும்னு நினைக்கிறோம், தமிழ் தமிழை இந்தியாவை ஆளணும்னு நினைக்கிறோம், தமிழ்நாட்டில் நேர்மையான ஆட்சி வரணும்னு நினைக்கிறோம், இதற்கு எல்லாம் பிஜேபி வளர வேண்டும் என்றால் இந்த உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை இன்னும் வலுவானதாக நடக்கும். இன்னைக்கு காஷ்மீர்ல தேர்தல் நடந்தது, நாம எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கோம், எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்தது பிஜேபி தானே தவிர உண்மையில் இங்க ஜெயிச்சது பிஜேபி தான் என்பது எல்லாரும் புரிந்து கொள்கிறார். நீங்க எப்படி தேசிய மாநாட்டு கட்சியை நடத்திருக்க, நீ முழு மாநில அந்தஸ்து கேட்கிற, எப்படி அமித்ஷா சொல்லாம இதை வாங்கிறேன், அமித்ஷா இல்லாம மோடி உள்ளடக்கி அரசியல் காஷ்மீர்ல பாருங்க 70% ஓட்டு பதிவாயிருக்கு, போன தேர்தல் வரைக்கும் இதுவரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி பண்றப்ப 10% 12% காஷ்மீர்ல துப்பாக்கிச்சூடு, காஷ்மீர்ல வாக்குச்சாவடிகள்ல கலவரம் பதட்டம் கல்லறி சம்பவம், ராணுவத்தின் மீது கல்லடி, காவல்துறையின் மீது கல்லடி, இதெல்லாம் இல்லாம காஷ்மீர்ல தேர்தல் நடத்த முடியாது, அன்றாட வாழ்க்கை நடத்த முடியாது, தேர்தல் எங்கேயும் தேசிய கொடி பறக்காது. இன்னைக்கு 376 பிரிவை நரேந்திர மோடி நீக்கிய பிறகு நடந்த முதல் தேர்தலில் 70% வாக்குப்பதிவு வந்திருக்கு, மக்கள் அச்சமற்று வந்து ஓட்டு போட்டுட்டாங்க. பாரத் மாதா கி ஜெய், காஷ்மீரில் வெற்றி பெற்றது யார், இந்திய தேசியம் நரேந்திர மோடி அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். தேசிய கொடி பார்க்கு, முன்னால காஷ்மீர்ல ஷூட்டிங் மிலிட்டரி ஷூட்டிங் தான், போலீஸ் ஷூட்டிங் தான், இப்ப காஷ்மீர்ல ஷூட்டிங் சினிமா ஷூட்டிங் நடக்குது. நம்ம ஊர் சிவகார்த்தியே காஷ்மீர்ல போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து காஷ்மீர் கதையை பேசியிருப்பாங்க, காஷ்மீர் எப்படி வெயில் அடிக்குது எப்படி பணி இருக்குன்னு. நம்ம ஊர் சிவகார்த்தியே காஷ்மீர் ஏன் சிவகார்த்தியே 10 வருஷம் பேச, அந்த நிலைமை என் தலையெல்லாம் மாறி, எங்கு பார்த்தாலும் தேசம் எல்லாம் குண்டு வெடிச்ச சம்பவங்கள் மாறி. மன்மோகன் சிங் ஆட்சியில் எத்தனை குண்டு வச்சான், பிஜேபி நரேந்திர மோடி ஆட்சியில் குண்டு வெடிப்பு சம்பவம் இல்லை, நீ ஒரு குண்டு வச்சுன்னா 2 குண்டை எடுக்கிற ஒருத்தர் உள்துறை மந்திரியா இருக்க எப்படி வைக்க முடியும். தமிழ்நாட்டில் கூட பல பேர் பேசுறீங்க, நாங்க மிசாவையே பார்த்தவர்கள், மிசாவை தான் பார்த்திருக்க, அமித்ஷாவை முழுசா பார்த்தது இல்லை,